கடைக்கு போயிட்டு கடைக்கு போற வரைக்கும் ஞாபகம் இருந்தது, அங்க போனதும் மறந்துட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க என்னன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்தியா ஐயா, ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டியா? எதுக்குங்க இந்த பயல என் கண்ணு முன்னாலே போச்சாத்தா என் மனசார. இவனு உங்க அம்மாவுக்கு சேர்ந்து இந்த வீட்டுல செய்யற கூத்துருக்க சகிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா என்னையே கடை கூப்பிடுவான் போல் இருக்கீங்க. நீங்க வேண்டாம், ஏதோ இது வந்தா போதும். அடி சொல்லு போறோம், அடி சொன்ன அடியாயா? அதைத்தான் தேடுறேன். நான் தேடி கொடுக்கணும் போட்டு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. தவள மாதிரி நீர் ஒரு ஆள் ரொம்ப வச்சுக்கிட்டு என்ன பெரிய அவஸ்தை. மட்டா மாறி கோழுந்து மாடு மேய்ச்சோம் சின்ன தம்பி, மட்டா மாறி கோழுந்து மட்டா மாறி கோழுந்து. என்ன கூப்பிட்டீங்களுக்கு கால் இருக்காது உனக்கு கால்? திடீர்னு கூப்பிட்ட, படியிருந்து அறையிற. நீ என்ன பெத்தவளா இல்ல தாலி கட்டினவளா? நான் கரைச்சிடுவேன். எனக்கு கோபம் வந்தது. எங்க வர சொல்லு பாக்கலாம். பொம்பளைகிட்ட கோபத்தை காட்டுற பேடி பயல் அடினா பெரிய வீராதி வீரன். போடா போடா. ஏமா உனக்கு அப்ப ஆத்தா யாருமே இல்லையா? ஏண்டா உன்ன மாதிரி அநாத பயவுள்ள நான் நினைச்சாத? இப்படி தனியா பொண்ணு வளர்க்கறது? பெரியோடு போன என்ன கூப்பிட்டு பலாருன்னு அரைஞ்சிட்டான். அரைஞ்சிட்டாளா தம்பி? அந்த காலத்துல புதிய முகத்தால் அடிச்சு விரட்டினாலாம் தமிழச்சி. இந்த காலத்துல உன்ன மாதிரி போத்திரி கழுவிங்களை சவுத்துல அடிச்சு விரட்டியிருக்கா, அவ்வளவுதான். இந்தாயா அப்படி என்ன குத்தம் செஞ்சுட்ட? என்ன குத்தம் செஞ்சுட்ட? அவளை கையை பிடிச்சி எடுத்தனா இந்த கண் அடிச்சலாம். கண் அடிச்சிருந்தீங்கன்னா கண்ணை ரெண்டையும் தோண்டி இருப்பாய மக. உன் தலைய கிள்ளி எடுத்துருவேன். மறுக்கொள்ளி மறுக்கொள்ளி என் பேர சொல்லி பாட்டா வரணி. போட. என்னைக்கு இருந்தாலும் என்னடா சிவ உங்க கால விழுந்து கும்பிடுவேன். அதான பார்த்தேன் உங்க பொண்ணு கெடுத்துல சாலைய கட்டின பிறகு மாமா. மாமா இருக்கார? மாமாவா? நீ இஷ்டப்பட்டு எது கொடுத்தாலும் சரி. மரியாதையா போயிடு. மரியாதை தான் போச்சு. பின்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ, நானும் மன்னிக்கத்தான் போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தான். அழைக்காத, இன்னைக்கு அரைஞ்ச பல்லு 32 கீழே கொட்டி போகும். நாளைக்கு அரைஞ்சா உங்க அம்மா பல்லு சேர்ந்து உதிரும். வேண்டாம், என்ன மாத்திரம் அடி, அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. ரோசாப்பு, எனக்கு ரோசாப்புனா ரொம்ப பிடிக்கும். நீ கணக்குல சேர்த்துக்க, நான் வருத்த பணத்துல குறைச்சுக்கிறேன். அப்படியா? நீ வாங்க உட்கார். கூட சாந்த மாதிரி ஆச்சரியம் ஆச்சரியம். எங்க அம்மா கூட இப்படித்தான் என்னைய தேய்ப்பாங்க. என்னையா? நான் எலுமிச்சம்பழம் தேய்க்கிறேன். எலுமிச்சம்பழமா? என்ன குளிர்ச்சி, என்ன குளிர்ச்சி, சுகமா இருக்க. நீ ரொம்ப மறைக்கிறது கண்ணே, மறைக்கிறது என்ன பூ குடிய பக்கத்துல வச்சுட்டு நீ பாடுறது படுத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு பூ வைக்க போவலையா? நான் போய் வீட்டுக்கு வரட்டுமா? என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கிய? எங்க ஆச்சியா ஒரே ஒரு வார்த்தை பேச. ஏக்கத்துல என் தூக்கமே போச்சு. எதை பார்த்தாலும் ஞாபகம். கண்ணே மறு, எங்க சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் உன்னை நினைக்கும் போதும் உன்னை நினைக்காத போதும் ஞாபகம் தான். கண்ணே மறு, எங்க ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை கேது கண்ணே. யாரப்பா? முதல்ல கதவை சாத்தமா? ஏன் கதவை சாத்துறீங்க? கதவை சாத்து. எதுக்கு கதவை சாத்துறீங்க? கதவை சாத்து. முதல்ல இந்த மருந்து சாப்பிடுங்க. பறந்துடுச்சுமா, இப்ப இவனுக்கு தான் ஜுரம். இவன் வாயில ஊத்து மருந்து. எனக்கு நேரம் சரியில்லை, எங்க அம்மா காத்திருப்பாங்க, அப்புறமா நான் வர்றேன். தம்பி இருந்து பலகாரமெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். பலகாரம்? ஆமா. அம்மா நீ போய் ஒரு சட்டில மிளகாவத்துல கொஞ்சம் கல்லு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீ போய் எடுத்துக்கலாமா? நான் சொல்றேன், நீ போ. எதுக்குங்க மிளகாயும் கல்லும்? எதுக்கு? நீங்க மாப்பிளை ஆகணும் பாருங்க. அதனாலதான் கொண்டாமா. முதல்ல என்னங்க மிளகாய் செஞ்சு சொல்றீங்க?
நீ மறிக்குழந்தை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? இந்த பக்கம் இந்த பக்கம் நீ மறிக்குழந்து மேல உயிரையே வச்சிருக்கிறத உன் பேச்சில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா பாரு. ஆமா ஆமா, அதனால இதை தின்னு. கல்யாணத்துக்கும் காஞ்சி மிளகாய்க்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. கல்லு வேற இருக்குங்களே. கல்லு இருக்கிறா தம்பி, இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே கிடையாது. ரோட்ல ஒரு கல்லு கடந்தாலும் பொண்டாட்டி பல்லையே உடைக்கிறானுங்க. அயோசி அயோசி. ஐயோ, அப்ப நான் சமைக்கிறத இவர் சாப்பிட்டா ஒரு நாளிலேயே என் பல்லெல்லாம் உடைச்சிருவாரு. அப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிருக்க. தாலியை உடைக்கிறீங்கன்னா என் பல்லெல்லாம் உடைஞ்சு போயிடுமே. பாத்தியா, அது பயப்படுறத? அதுக்கு சோத்துல கல் இல்லாம சமைக்க தெரியாது. குழம்புல அதிகமா காரம் போட்டுதான் சமைக்கும். சமைக்க சொல்லுங்களேன், நான் சாப்பிடுறேன். அப்ப நான் போய் அடுப்பத்தை வைக்கிறேன். அட இரம்மா, வந்து முன்னாடி கையை நினைக்க கூடாது. கையை நினைக்காம சாப்பிடுறேன். வேணும்னா சாலியை கட்டிட்டு சாப்பிடுறேன். சாலியை கட்டி போட்டா அப்புறம் நீ சொல்றது இல்ல, நாங்க கேட்கணும். ஆமா, அதுதான் நடக்காது. இத தின்னாதான் கல்யாணம். காதல் பாதையில கல்லும் முள்ளும் குறிக்கிடும்னு சொல்லுவாங்க. என் காதல் பாதையில என்னடானா கல்லும் மிளகாயும் தான் குறிக்கிறது. அடக்கடவுளே, கல்லைத்தான் காஞ்ச மிளகாயத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கருத்தித்தான். ஐயோ, ஒன்னால பின்னால ஒதுக்கிறதுனால மாமா. பாத்தியம்மா, அவன் என்ன கழுதை ஆக்கிட்டு போறான். இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஆமா விமலாமா, விமலாமா, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் உன்ன பார்த்தேன். உடம்பெல்லாம் நல்லா குணமாயிருச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு திருப்பி திருப்பி அனுப்பிச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா அது? நான் இவ்வளவு பெரிய நல்ல சமாச்சாரத்தை சொல்ற, நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கீங்க. தூக்கமா இல்ல தூக்கமா? ஏமா என்ன தெரியுது, நீ ஏன் இங்க வந்துட்ட? என்ன இது? நான் காண்பது கனவா அல்லது நினைவா? எங்கே உன் முகத்தை காட்டு. பழைய குடிசையில இருக்கிற உன்ன இந்த மாதிரி பங்களாவில பட்டு மெத்தியில வச்சு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை. என்னால முடியல. அது உன்னாலே நிறைவேறிடுச்சு. முறைக்காத, உன் விஷயம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ எஜமான்கிட்ட உன புடிச்சு கொடுத்துறேன். எனக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. இல்ல சத்தியம் பண்ணு, உங்க அம்மாவை கூப்பிடுவேன். ஓ, அம்மாவை கூப்பிட அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு. இல்லம்மா, என்னம்மா என்கிட்ட சொல்லாமலே மருமகளை கொண்டாந்துட்டிய? மருமகளா பாத்தீங்களா? பாருமா, இந்த மாதிரி குறும்பு இங்க மட்டும் இல்லம்மா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ஆளு. ஓஹோ, அவ்வளவு இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? மறிக்குழந்து, இப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு முட்டாப்பையில மகனா அதுக்குத்தான் புத்திசாலி மருமகளா கொண்டாந்துட்டிய. நேரம் ஆகுது, சீக்கிரம். இல்ல மேனேஜரையா, மேனேஜரையா, இங்க ஆள் மாறாட்டம் செய்யறாங்க. போலீஸ கூப்பிடுங்க, ரெண்டு பேரையும் புடிச்சு கொடுத்துவா. அம்மா வருந்தானா புண்டாட்டியா இருந்தானா? மறிக்குழந்து, அம்மா அம்மா இல்ல உனக்கு அத்தை. புழு காலு, புழு மகராசியா. 16 பெத்து, ஒவ்வொருத்தரும் 16 பெத்தா அப்புறம் உலகம் தாங்காது. ஒரு அவுன்ஸ் அரிசி கூட கிடைக்காது. எல்லாருக்கும் குடும்ப கட்டுப்பாடு வேணும். நீ போயிட்டு வாமா. நீங்களும் போயிட்டு வாங்க. என்ன உண்மையிலேயே சொல்றியா? இனிமே அரைஞ்சு சொல்லுவேன். மரியாதை எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டு என் கழுத்துல மஞ்சள் கிடற கட்ட வரைக்கும் எங்க தங்க கூடாது. மரு மரு என்ன மஞ்சா? ஆண் 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 சக்கரம் முழுக்கு எங்க அம்மா எனக்குன்னு கொடுத்தாங்க, நான் உனக்குன்னு ஒடியாந்தேன். ஆசையா பாரு, உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். மரு எனக்கு மாமா,
ஏமா மறிப்படுந்து, இந்த பொட்டி சாவி எங்கம்மா கொஞ்சம் வேணும். இந்த அது ஒரு பத்திரம் இருக்குது, பழைய பத்திரம், அதை கொஞ்சம் பார்க்கணும். அது பத்திரமா இருக்குப்பா, நீங்க சாப்பிடுவாங்கப்பா. அம்மா அது பத்திரமா இருக்கும்னு சொல்லித்தானே நான் அதை பத்திரமா அங்க வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பாரு, அதுக்கு அந்த பத்திரத்தை வச்சுதானே பணத்தை வாங்கணும். நம்ம கிட்ட என்ன பணமா இருக்குது? சாவி. ஆமா சாவி. அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? சாவிய காணமா? அட பாவி மகளே, ஆமா இப்படி இருக்கிய நீ எப்படி நாளைக்கு ஒருத்த வீட்டுல போய் குடுத்துற பண்ணி குப்பையை கொட்ட போற? இப்ப எனக்கு சாவி வேணுமே. அம்மா இடது கையில வச்சிருப்ப, நல்ல தேடி பாருமா. என்ன பொண்ணம்மா நீ, என்னம்மா சின்ன பசங்க வச்சது? நீதானா நல்ல பொண்ணம்மா? காலங்காத்தால பழைய சோறு எருமத்தயிரும் சாப்பிடாதுன்னு எத்தனை தடவை நான் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு செய்வோம், கூட்ட உடச்சு விடுவோம். சரி, அப்ப பக்கத்துல ஒரு ஆசாரி இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து மூக்கல நத்துங்க. மூக்கு நத்து அதையும் தொலைச்சாச்சா? இல்லப்பா. என்னம்மா அது மூக்கல போடுற, கையில போடுற, கையில போடுறது மூக்கல போடுற, என்ன இது ஒரே குழப்பமா இருக்கிய? ஆசாரியோட சேர்த்து வைத்தியரையும் சேர்த்து கூட்டு வந்துட்டுமா? வேண்டாமா கட்டுமா? அம்மா சாவி தொலைச்ச மாதிரி பொட்டியும் தொலைச்ச போற, பத்திரம் இருக்குது பத்திரம். சரிப்பா. கூப்பியாமா? இல்லப்பா நீங்க போயிட்டு வாங்கப்பா. அப்பான்னு கேட்டுச்சு. உங்க அப்பா கிளம்பிட்டாரா? சாவி அவர் கையில கிடைச்சா இந்நேரம் ஒன்ன தொலைச்சிருப்பார். சரி சரி, அவர் வரத்துக்குள்ள சீக்கிரம் போயிட்டு. இல்ல என்ன இல்ல இருக்கு, என்ன இருக்கு, எதுவும் இல்ல. புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க மறிக்கொழுந்து. இனிம அடிக்கடி சாவிய காண அடிக்க மாட்டிய. உங்க அப்பா ரொம்ப புத்தாலி. பாத்தியா உதவிட்டாரு.